திருப்பதினாலே பெருமாள் லட்டு, இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி பல அதிசயங்கள் அந்த மலையில இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இருக்கிற திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்தப்படுது. இந்த பச்சை கற்பூரம் ஒரு விதமான ரசாயனம். இந்த தொடர்ந்து ரசாயனத்தை வேற ஒரு கல்ல தடவிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்குல அந்த சிலை வெடிப்பு விட ஆரம்பிக்கும். ஆனா கிட்டத்தட்ட வருடத்துல 365 நாளும் திருப்பதி பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் சாத்தப்படுது. ஆனா அதுல வெடிப்பே ஏற்படுறது கிடையாது. காரணம், பெருமாள் செய்யப்பட்டிருக்கிற சிலா தோரணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாறை. அந்த பாறை திருப்பதி கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. உலகத்திலே இந்த பாறை இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த பாறைகளோட வயது கிட்டத்தட்ட 250 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளோட சிலை எப்பவுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வெப்பமாவே இருக்கு. திருமலை 3000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு குளிர் பிரதேசம். காலையில பாத்தீங்கன்னா 4:30 குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செஞ்சும் கூட அபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நொடியே பெருமாளுக்கு வியர்க்க ஆரம்பிக்குது. இதனால ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுமே பீதாம்பரத்தால வியர்வைய ஒற்றி எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு முன்னதா நகைகளை கயற்றும் பொழுது அந்த ஆபரணங்கள் எல்லாமே கொதிக்குமா. பெருமாளோட அந்த சிலையில ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எந்த கருங்கல் சிலையானாலும் அதுல சிற்பியோட உளிப்பட்ட ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு உலோக சிலைனா அந்த உலோகத்தை உருக்கி செய்யப்பட்ட ஒரு அடையாளம் சின்னதா இருக்கும். ஆனா ஏழுமலையானோட திருவுருவ சிலையில அப்படி எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. எந்த கருங்கல் சிலையை நம்ம தொட்டு பார்த்தாலுமே ஒரு மாதிரி சொரசொரப்பா இருக்கும். ஆனா ஏழுமலையானோட திருமேனி நுணுக்க வேலைப்பாடுகள் இருந்தாலும் அதுல மெருகு போட்டது போல இருக்கு. ஏழுமலையானுக்கு சாத்தப்படுறது 21 முழ நீளமும் 6 கிலோ எடையுமே கொண்ட புடவை பட்டு பீத்தாம்பரம். இந்த ஆடையை நம்ம சாதாரணமா கடைகள் எல்லாம் வாங்கிட முடியாது. திருப்பதி தேவஸ்தானம் அலுவலகத்துல 12,500 ரூபாய் இதுக்காக செலுத்தணும். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த வஸ்திரம் சாத்தப்படுது. இது மேல் சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சிரத்திய பிறகு இந்த வஸ்திரம் சாத்துறதுக்கு 3 வருஷங்கள் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்தது உள்சாத்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செட் 20,000 ரூபாய் கட்டணம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 15 வஸ்திரங்கள் சாட்டப்படுது. இதை நீங்க பணம் செலுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்த 10 வருஷங்களுக்கு முன்பதிவு இப்பவே முடிஞ்சிருச்சு. பக்தர்கள் நம்ம கொடுக்கற வஸ்திரத்தை தாண்டி அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசு கொடுக்குது, அதை வருஷத்துக்கு 2 முறை சாத்துறாங்க. திருப்பதி கோவிலோட சமையல் கட்டு ரொம்பவே பெருசு. அதுல பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்றவை ஏகப்பட்டது. தினம் பெரிய அளவுல தயார் செஞ்சாலும் அங்க லட்டு மட்டும்தான் பிரதானமா இப்ப வரைக்கும் பேசப்படுது. ஏழுமலையானுக்கு நெய்வேத்தியம் செய்ய தினமும் ஒரு புதிய மண்சட்டிய வாங்குறாங்க. வகை வகையா எத்தனை உணவுகள் தயார் செய்யப்பட்டாலும் தயிர் சாதத்தை தவிர வேற எந்த நெய்வேத்தியமும் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற குலசேகர படியே தாண்டாது. அதே மாதிரி மண்சட்டி பானம் மட்டும்தான். அதை தாண்டி வைர வைடூரிய தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியே தாண்டி போக கூடாது. பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பணம் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் காத்து இருக்கணும். அபிஷேகத்துக்காக ஸ்பெயின்ல இருந்து குங்குமப்பூ, நேபாளத்தில இருந்து கஸ்தூரி, சைனாவில இருந்து புனுகு, பாரிஸ் நகரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் அப்படின்னு உலகத்திலேயே உயர்ந்த பொருட்கள் எந்தெந்த நாட்டுல இருக்கோ அந்த நாட்டுல இருந்து வரவழைக்கப்படுது. இது அனைத்தையுமே தங்க தாம்பலத்துல வச்சு சந்தனத்தால கரைச்சி 51 வாட்டில் பால் அபிஷேகம் செய்யறாங்க. பிறகு கஸ்தூரி சந்தனம் புனுகு தடவப்படுது. காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்குது. ஒரு நாளைக்கு சுமாரா அபிஷேகம் செய்யறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஐரோப்பாவில இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற பகுதியில இருந்து ரோஜா மலர்கள் பக்தர்களால திருப்பதிக்கு விமானத்துல அனுப்பி வைக்கப்படுது. ஒரே ஒரு ரோஜா மலரோட விலை சுமார் 80,000 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 கணக்குல ரோஜா மலர்கள் இங்க வருது. சீனாவில இருக்கிற பக்தர்கள் சீன சூடம், மகள், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம் போன்ற வாசனை பொருட்களை ஏழுமலையான் கோவிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏழுமலையானோட சாடி கிராம தங்க மாலை கிட்டத்தட்ட 12 கிலோ எடை. இதை 3 அர்ச்சகர்கள் சேர்த்துதான் பெருமாளுக்கு போடுவாங்க. சூரிய கிரீடம் கிட்டத்தட்ட 5 கிலோ. பாத கவசம் 375 கிலோ. கோவில் இருக்கிற ஒற்றைக்கல் நீளம் இது போன்று உலகத்துல யாருகிட்டயுமே கிடையாது, பெருமாள் கிட்டதான் இருக்கு. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி. ஏழுமலையான் கிட்ட இருக்கிற தற்பொழுது நகைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இது எல்லாத்தையுமே பெருமாளுக்கு போட முடியாது அப்படின்றதுனால வருஷத்துக்கு ஒரு முறை சில நகைகளை ஏலம் விட்டுடுவாங்க. திருப்பதி கோவில்ல இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் பழமையானது. மேலும் ஏழுமலையானோட ஸ்தல விருட்சம் புளிய மரம். ஏழுமலையான் வாரத்துல 4 நாட்கள் அம்பாலாகவும், 2 நாட்கள் விஷ்ணுவாகவும், 1 நாள் சிவனாகவும் கருதப்பட்டு பூஜைகள் நடக்குது. முக்கியமா பெருமாளோட சிலையில கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, எந்த சாத்வீக சாந்தமான தெய்வத்தோட திருவுருவ சிலையிலுமே கையில ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனா ஏழுமலையான் திருவுருவத்துல எந்த ஆயுதமுமே கிடையாது. அவர் நிராயுதபாணி. அதனாலதான் நம்ம தமிழ் இலக்கியங்களும் நம்ம முன்னோர்களும் வெறுங்கை வேடன் அப்படின்னு அழைச்சாங்க. திருமலையோட புனிதத்தன்மை இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆங்கிலேயர்களுக்கும் புரிஞ்சிருந்தது. 1759 வரைக்கும் எந்த ஆங்கிலேயருமே மலையேற